ஹாய், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சேலத்துலேருந்து கான்ட்ராக்டர் ராஜினேஷ் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து இப்போ அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம பகுதி ஒன்று பகுதி ரெண்டு நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறோம். அதை பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இதோட தொடர்ச்சி புரியும். இதை பார்த்துட்டு நீங்கள் அதை போகிறீங்க அப்படினாலும் உங்களுக்கு எண்டு கார்டில் வந்து அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கையும் வந்து அந்த எண்டு கார்டில் வந்து நான் கொடுக்குறேன். இந்த பகுதி மூணில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பகுதி ஒன்று பகுதி ரெண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எந்தெந்த பொருட்கள் வந்து எந்தெந்த பிராண்ட் எந்தெந்த விலையில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதியிருப்போம். பகுதி மூணில் வந்து நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வேலைத்திறன். ஸோ ஒரு அந்த வேலையை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேசன் ஒர்க். உதாரணத்துக்கு பேஸ்மெண்ட்டில் வந்து உள்ளே வந்து என்டையராக உள் செவரெல்லாம் பூசி நம்ம வந்து கிராவல் சாண்டை நிரப்புறது, ஒன்றரை ஜல்லி வந்து நம்ம மிஷினில் வந்து கலந்து நம்ம பேஸ்மெண்ட் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம மேசன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பி கட்டும் முறை. நம்ம வந்து 90 டிகிரிக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை வந்து ரிங்ஸ் வந்து 135 டிகிரி கொடுக்க போகிறோமா, இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து நம்ம சைட்டில் என்றைக்குமே வந்து 135 டிகிரி ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், 90 டிகிரி பண்ணுறது கிடையாது. 135 டிகிரிக்கும் 90க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிங்க அப்படின்னா 135 டிகிரி செய்யும் பொழுது அதுக்காக வேலையும் வந்து கூடுதலாக ஆகும், கம்பிக்குன்னு செலவாகிற அந்த லென்த்தும் வந்து கூடுதலாக செலவாகும். இதில் எது சார் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 135 டிகிரி ஹூக் தான் ரொம்ப ஸ்ட்ராங். நாம நம்ம சைட்டில் எல்லா சைட்டுக்குமே வந்து 135 டிகிரி ஹூக் தான் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். அடுத்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ். ரெண்டுக்கு ரெண்டு டைல்ஸ் ஒட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு லேபர் காஸ்ட்டு, 4x2 டைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனியாக லேபர் தனியாக எக்ஸ்ட்ரா கூடுதலாக சார்ஜ் ஆகும். இல்லை நம்ம வந்து மார்பிள் லே பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து மார்பிள் லேயிங் ப்ளஸ் 6 பாலிஷ் 6 கோட்டிங்க்குண்டான பாலிஷ் வந்து நம்ம சார்ஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணுறோம் அப்படின்னா கிரானைட் ஃப்ளோரிங் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, இருந்தாலும் சில பேர் வந்து கிரானைட் ஃப்ளோரிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட லேயிங் காஸ்ட். ஸோ இந்த நாலு விதமான லேயிங் காஸ்ட்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். நாம் எந்த மாதிரி டைல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன லேயிங் காஸ்ட் அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எத்தனை 2-way ஸ்விட்சஸ் தரப்போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பாயிண்ட் வைஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, சில இடத்துல ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது எத்தனை 2-way ஸ்விட்சஸ் கொடுக்க போகிறோம். இப்போ பிளம்பிங் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் மிக்சருக்கு நம்ம வந்து ஒரு மாதிரி டேப்ஸ் வந்து போடணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம், அதுக்கு வேலை எப்படி வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆகிற லேபர் காஸ்ட்டுமே வந்து நம்ம அக்ரிமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது வந்து பட்டி பார்க்குறோம் அப்படின்னா பட்டி வந்து 2 கோட்டிங் பார்க்க போகிறோமா, இல்லை 1 கோட்டு, இல்லை 3 கோட்டு. நம்ம சைட்டில் நம்ம 3 கோட்டுக்கு தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். 2 கோட்டிங் பார்க்குறவங்க இருக்காங்க, 1 கோட்டிங் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த கோட்டுக்கு வந்து இப்போ 1 கோட் அப்படின்னா அதுக்கு தனி ரேட் வரும், 2 கோட் அப்படின்னா தனி ரேட் வரும். அதே மாதிரி தான் பெயிண்ட் வந்து 3 கோட் பண்ணுறவங்க இருக்காங்க, 4 கோட் பண்ணுறவங்க இருக்காங்க, வெறும் 2 கோட் மட்டும் பண்ணுறவங்க மட்டும் இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால எத்தனை கோட்டு நம்ம வந்து கொடுக்குறோமோ அத்தனை கோட்டுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் சார்ஜ், ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படிங்கிற மாதிரியும் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இல்லை இது இப்படி இல்லை அப்படின்னா லேபர் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பர் டே கணக்கு ஒருத்தருக்கு இவ்வளோ கூலி அப்படிங்கிற மாதிரியும் கணக்கு பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் டு அவுட்டர் அளந்து அதுக்கு உண்டான ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ இத்தனை இந்த 3 வகையான சார்ஜஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நாம் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேபருக்குன்னு நீங்கள் கொடுக்கும்பொழுது இந்த பொருள் நான் வாங்கி கொடுத்துட்றேன், லேபருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா லேபர் சார்ஜ் வந்து லேபருக்கு வந்து வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். 100 நாள் 100 வீடியோவோட டே 26 இன்னைக்கு நம்ம எதை பேசி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் என்னென்ன வந்து எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசி முடிச்சிருக்கிறோம். முக்கால்வாசி நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து வீடு கட்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் இந்த தகவல் போய் சேரட்டும். நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிய கூட நம்பர் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. சேலம் மாதிரி பில்டர்ஸ் உங்களோட கனவில் எடுத்து காட்டி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். மறக்காமல் சேலம் மாதிரி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.